பட்டர் மசாலா. இந்த மெத்தடில் சிக்கன் பட்டர் மசாலாவில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா க்ரீமியாக டேஸ்ட்டாக செம்ம ஃப்ளேவராக இருக்கும். ஓகே, வாங்க வியூவர்ஸ் எப்படி செய்யலாம்ன்றது நம்ம பார்க்கலாம். சிக்கன் பட்டர் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 400 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், கெட்டியான தயிர் 1/2 கப், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், பாதி எலுமிச்சை சாறு, உப்பு தேவையான அளவு, வெங்காயம் நறுக்கியது 1 கப், தக்காளி நறுக்கியது 1 கப், முந்திரி 10, கரம் மசாலா 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஃப்ரெஷ் கிரீம் 2 டேபிள் ஸ்பூன், பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், 1 பிரிஞ்சி இலை, 3 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1/2 டீஸ்பூன். சிக்கன் பட்டர் மசாலாக்கு நான் ஒரு பவுலில் எலும்பு இல்லாத சிக்கன் பீசஸ் நான் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். கரம் மசாலா, தயிர், லெமன் ஜூஸ், உப்பு, மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கப்புறம் பட்டர் மசாலா செய்யறதுக்கு நம்ம தக்காளி, வெங்காயம் எல்லாம் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த மேரினேட் பண்ண சிக்கனை 20 to 30 minutes வந்து நம்ம ஊற வச்சுக்கணும். ஒரு பேனில் பட்டர் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் வந்து பொடியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இதை வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம் இந்த மசாலா. ஸோ ஓரளவுக்கு நம்ம வதக்கிற அளவுக்கு அதை கட் பண்ணாலே போதும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் இதை நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அப்போதான் அது மசாலா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். 5 to 8 minutes இதுங்களா நம்ம வதக்கிக்கிறதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா இது வதங்கணும். ஒரு 5 minutes நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கு. இதில் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணலாம். மிளகாய் தூள், முந்திரி, இதெல்லாமே நம்ம சேர்த்து நல்லா இப்போ நல்லா வதக்கிக்கணும். மறுபடியும் ஒரு 2 minutes வதக்குனதுக்கு அப்புறமா 1 கப் அளவு நான் தண்ணி சேர்த்து இந்த 2 minutes நான் வேக விட போகிறேன். நம்ம இதை மூடி ஒரு 2 minutes வேக விடுவோம். தக்காளி, வெங்காயம், இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இப்போ நம்ம நல்லா அரைச்சிக்க போகிறோம். மிக்சிக்கு நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். மசாலா நல்லா சூடாக இருக்குது, இது கொஞ்சம் நம்ம ஆற விடணும். சுடுசுடு நம்ம அரைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் தெரிச்சிடும் ஆக்சுவலாக. ஸோ இது நல்லா ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா கிரேவி நல்லா நிறையா கிடைக்கும். இது வந்து நம்ம ஆறுறதுக்குள்ளே நம்ம சிக்கன் வந்து வேக வச்சுக்கலாம். இது ஆல்ரெடி ஹீட்டாக தான் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து நான் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆன அப்புறமா சிக்கன் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். சிக்கன் வந்து மசாலா நல்லா ஊறி இருக்கும். இப்போ இந்த பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த சிக்கன் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இது பட்டரில் நம்ம இதை கொஞ்சம் நல்லா சிக்கனை வதக்க போகிறோம். வதக்கின அப்புறம் ஒரு 15 minutes நம்ம இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். சிக்கன் வந்து மசாலாவில் நல்லா ஊறி இருக்குது, காரம்லாம் ஏறி நல்லா பதமாக ஊறி இருக்குது. இதில் தண்ணி நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும் ஆக்சுவலாக. அந்த தண்ணியிலேயே அது வந்து நல்லா குக் ஆகிடும். இப்போ இதை நம்ம மூடி வச்சு நம்ம வேக விடலாம். மசாலா நான் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போது சிக்கன் எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கும். நைஸ் ஸ்மெல்லு பாருங்கள். சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு, தண்ணிலாம் நல்லா சுண்டிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து மசாலா ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்துக்கலாம். இன்னொரு பேனில் நம்ம தாளிக்க போகிறோம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்போ பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போடுவோம். நான் மிச்சம் இருக்கிற அந்த மசாலாவை அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் எடுத்து வச்சுருக்க சர்க்கரையும் இதுலேயே நான் ஆட் பண்ணுறேன். ஒரு கொதி வந்ததும் நம்ம அந்த சிக்கனோடு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம கொஞ்சம் மசாலா போட்டு இந்த சிக்கன் வந்து நம்ம கலந்துருக்கோம். இப்போ தாளித்து கொதிச்ச இந்த மசாலாவையும் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இதை நல்லா கலந்துக்கலாம். சிக்கன் ஆல்ரெடி வெந்திருக்கிறதுனால இந்த மசாலாவும் நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். ஸோ கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிக்கிட்டோம்னா போதும். ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு நம்ம ஒரு 2 minutes இதை கொதிக்க விடுவோம். ஓகே, நல்லா கொதிச்சு சிக்கன் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சிம்மில் வச்சு லேசாக கொதிச்சதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை சர்வ் பண்ணலாம். சிக்கன் பட்டர் மசாலா ரெடி. சுட சுட சப்பாத்திக்கு சிக்கன் பட்டர் மசாலா நான் சர்வ் பண்ணுறேன். சூடான சப்பாத்திக்கு சிக்கன் பட்டர் மசாலா சர்வ் பண்ணியிருக்கேன். வாங்க வியூவர்ஸ், நம்ம சாப்பிடலாம். வெரி டேஸ்டியாக, கலர்ஃபுல்லாக, உங்களுக்கு சிக்கன் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.